மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தனது துணைவியாருடன் சேர்ந்து பொதுமக்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். கொரோனா பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். போபாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவ வீரர்கள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான பூஞ்ச் மற்றும் ஆக்னூரில் ராணுவ வீரர்கள் லட்சுமி பூஜை செய்தனர். அகல் விளக்குகளை ஏற்றியும் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுமாறு தங்களது வாழ்த்துக்களை ராணுவ வீரர்கள் தெரிவித்துக் கொண்டனர். ராணுவ வீரர்கள் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருப்பதால் பொதுமக்கள் கவலையின்றி பண்டிகையை கொண்டாடுமாறு ராணுவ வீரர்கள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து ரயில்கள் பேருந்துகள் மூலம் சுமார் 500,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். நாளை தீபாவளி கொண்டாடப்படுவதையொட்டி அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையிலிருந்து 4,772 பேருந்துகளில் 2,43,000 பேர் பயணம் செய்துள்ளதாக மாநில போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை உறவினர்களுடன் கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு வாகனங்களிலும் மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். விபத்து, ஒலி மற்றும் மாசற்ற தீபாவளியை கொண்டாட ஏதுவாக பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதன்படி பொதுமக்கள் குறைந்த ஒலியுடன் குறைந்த அளவில் காற்று மாசு ஏற்படுத்தும் தன்மை கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற்று திறந்த வெளியில் கூட்டாக பட்டாசு வெடிப்பதற்கு நலச்சங்கங்கள் மூலம் முயற்சி செய்ய வேண்டும். குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை உக்கடம் பகுதியில் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் அதில் பயணம் செய்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்தை காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு நேரில் ஆய்வு செய்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்த கூடுதல் டிஜிபி தாமரை கண்ணன், தடய அறிவியல் துறை உயரதிகாரிகள் தடயங்களை சேகரித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். சிலிண்டர் வெடித்ததால் அந்த கார் முற்றிலும் எரிந்து நாசமானது.